ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்யூட்டான குட்டி வீடு பண்ண போகிறோம். ஸோ இந்த வீட்டை நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடு பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கான பேஸ் வந்து ஃபோம் போர்டில் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஹாஃப் த ஃபோம் போர்டு எடுத்திருக்கேன், அதில் டைரெக்டாக நான் ஸ்டிக்ஸை ஃபோம் போர்டிலே ஒட்டிட போகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டுக்கான க்யூட்டான வால்ஸை செட் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு சைட் ஆஃப் த வால்க்கு நான் விண்டோ செட் பண்ண போகிறேன். ஒரு சைடில் நம்மளோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபோர்த் சைடில் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட க்யூட்டான ஃப்ரண்ட் டோர் பில்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் டோர் பில்ட் பண்ணுறதுக்கு நான் ரெகுலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அகலம் அதிகமான ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் அகலமான ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் டோர் இன்னும் அழகாகவே தெரியும். அதில் நான் ஸ்ட்ரக்சருக்காக மேலே வந்து யூ கர்வில் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பின்னாடி ஒரு சின்ன ஸ்டிக் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே அதில் வந்து க்ளூ பண்ணிட்டேன். ஸோ வந்து டோர் வந்து ஸ்டர்டியாக இருக்கும். ஸோ இந்த டோர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் சைட் ஆஃப் த பிளாஸ்டிக் ஹிஞ்சை நம்ம டோர்லையும் அதர் சைடை வந்து நம்ம வந்து வால்லையும் ஸ்டிக் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்மளோட எல்லா சைட் ஆஃப் த வால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சீலிங் செட் பண்ணுறதுக்காக நான் ஃபோம் போர்டை கரெக்டாக மெஷர் பண்ணி மேலே வந்து ஸ்டிக் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ நான் ஏன் இதை கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது டாப் ஃப்ளோரும் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் டோருக்கு டைரெக்டாக மேலே இருக்க சீலிங்கில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அங்கே நம்மளோட ஸ்டேர்ஸ் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான், அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை நம்ம கட் பண்ணிட்டோம். எனக்கு ஸ்விங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து டாப் ஃப்ளோரில் நம்ம ஒரு ஸ்விங் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்விங் செட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இதோட ஸ்டாண்டு வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளான ட்ரையாங்கிள் மெத்தடில் பில்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ டைரெக்டாக ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதுக்கு மேலே கிறிஸ் க்ராஸாக ரெண்டு ஸ்டிக் வைக்க போகிறோம். அந்த கிறிஸ் க்ராஸாக வைக்கிற இடத்த மட்டும் ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டான ஒரு வீ கட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஸ்விங்கோட டாப் சப்போர்ட்டை நம்ம அங்கே தான் வைக்க போகிறோம். ஸோ பேஸ் ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டையும் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்விங்கை உள்ளன் கயிறை பெஞ்சோட ஸ்டிக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்து கட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம க்யூட்டான ஸ்விங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி சேர் பண்ண போகிறோம்.
இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டேர்ஸையும் பில்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து சீலிங்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஸோ தட் நம்மளோட ஸ்விங் அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ ஃப்ளோரை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பால்கனி மேக் ஓவர் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ சைட்ஸில் எல்லாத்துலேயும் பெரிய உடன் ஸ்டிக் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் வந்து பால்கனி செட்டப் மாதிரி செய்ய போகிறேன். அடுத்து தான் நம்மளோட வுடன் ஃப்ளோர்ஸை நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்விங்கையும் அங்கே பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு குட்டி கிணறு பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ரைஸ் குக்கருக்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல ஒரு பிளாஸ்டிக் மெஷரிங் கப், அந்த கப்பு தான் நாங்கள் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ராடான உடன் ஸ்டிக்ஸை நம்ம ஃபுல்லாகவே ஒட்டிக்க போகிறோம். எந்த ஒரு கேப்லேயும் இந்த பிளாஸ்டிக் வெளியில் தெரியாத மாதிரி ஒட்டிட்டு, இதுக்கு மேலே ரெண்டு உடன் ஸ்டிக்கை சைட்ஸில் ஒட்டிட்டு, டாப்பில் இன்னொரு உடன் ஸ்டிக்கை மேலே ஒட்டிடுறோம். இப்போ வந்து ஒரு சணல் கயிறை வந்து டாப்பில் கட்டிட்டு, அதோடய அதர் எண்டில் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கேப்போட ஒட்டிடுறோம். ஒட்டி அதையும் கட்டிட்டோம் அப்படின்னா அதோட பேஸ்கெட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட குட்டி கிணறு.
அடுத்ததாக வந்து நம்மளோட சின்ன கார்டன் செட் பண்ண போகிறோம். அதுக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வருது இல்லையா, அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் சாயில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தய விதையை தூவி விடுறேன். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடலாம். ஸோ போர்டில் கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு, அதை உடனே துணி வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தண்ணி இறங்காது. ஸோ இப்போ நம்ம சைடில் பார்டர்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் ஃபோம் போர்ட் கட் பண்ணி நம்ம வந்து பார்டர் செட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து மேலே சீலிங்கை ரைஸ் பண்ணுறதுக்காக நான் ப்ராடான உடன் ஸ்டிக்கை வந்து மேலே ஒட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஃபோம் போர்டை வச்சு ஷெட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபோம் போர்ட் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதோட ரெண்டு சைடையும் நான் மேலே சீலிங்கோடு சேர்த்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்விங்குக்கு ஆப்போசிட்டில் போடுறதுக்கு ஒரு சின்ன டேபிள் மாதிரி செட் பண்ண போகிறோம். டாப் வந்து உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரைஸ் பண்ணுறதுக்காக ஃபோம் பெயிண்டிங் ப்ரஷஸ்லலாம் அதோட எட்ஜஸ் வந்து உடனில் வரும். அந்த உடன் ஸ்டிக்கை வந்து ஹாஃபாக கட் பண்ணி இது மாதிரி நாலு சைடும் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டிக் வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒரு உடன் ட்ரீ பிளான் பண்ண போகிறோம். இந்த உடன் ட்ரீ வந்து நம்ம பொங்கல் மினியேச்சர் குக்கிங்கில் வந்து இந்த உடன் ட்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணுங்கிறத அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க வுட்டு வந்து ரியல் பிளான்ட்டோட வுட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே அந்த லீவ்ஸ்க்கு மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் வந்து நான் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பிளான் பண்ணுறதுக்காக ஒரு மினியேச்சர் வெசலில் கொஞ்சமாக சாயில் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூலாங்கற்களை வச்சு இப்போ நான் இந்த ட்ரீயை நல்லா ஸ்டர்டியாக பிளான் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டெக்கரேட்டிவ் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டால்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கீழே வந்து ஒரு கிச்சன் செட்டை அதுக்கப்புறம் ஒரு சோஃபா செட்டும் கீழே வைக்கிறேன். மேலே டேபிளில் வந்து ஒரு காஃபி செட் வந்து வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வீட்டோட ஹோம் டூர் பார்த்துடலாமா? ஸோ வாங்க இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம்.